திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. இந்த நாடாரை வந்து கவர்னராக போட்டுட்டாங்க, தமிழிசிய தலைவராக போட்டாங்கன்னு உடனே இந்த கிறிஸ்தவ நாடாருக்கு தாங்கலை பாருங்க. மகாபிரபு நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா? பொன் ராதாகிருஷ்ணன் மந்திரி ஆயிட்டாரு, ஒரு நாடார் மந்திரி ஆயிட்டானே, தாங்க முடியல திமுக காரணால செருப்படுத்து வீசுறான் பொன் ராதாகிருஷ்ணன் மேல. இது அதில்ல தமிழிசை நமக்கு சூடு சுரணே கிடையாது, இது எப்பவும் நடக்கிறது தானே. துரைமுருகன் பேசினான், சரியா தலைசீவ தெரியல. ஏய் திரும்பி பார்க்காம வண்டி ஓட்டு, இல்லன்னா தலை சீவிடுவேன். இப்ப இந்த திமுக காரெல்லாம் சொல்றான், நோண்டி வாடைய பிச்சு கொடுப்பான். ஈ வேற பிறந்திருக்கலன்னா தமிழிசை சீமான் போன்றவர்களின் மூதாதையர்கள் அவர்கள் மேலாடை அணிந்திருக்க முடியாது. எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிக்காருங்க, அவரு நல்லதானே சொல்லிக்காரு. அப்புறம் இத வரவேருங்க திமுக காரன் சொல்றான், ஏண்டா இப்படிதான் கால்டுவில் நாடாரை இழிவுபடுத்தி நான் கால்டுவில் என்கின்ற பாதிரியார் இங்கே மதமாற்ற வந்தவன். நீ தட்சணம் வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திருநெல்வேலி சாணார்களின் சரித்திரம் என்கின்ற புத்தகத்தை எழுதி நாடாருகுல மக்களை அவமானப்படுத்திய இழிவுபடுத்திய அந்த கொடூரன் கால்டுவல், அந்த கால்டுவல்லை தன்னுடைய ஞான தந்தையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவித்துக் கொள்கிறோம். நீ டென்ஷன் ஆகுதே. இன்னைக்கு நாடார் குல மக்களை வந்து கனிமொழிய நாடாருங்கிறானே, இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா? நம்முடைய இந்த தூத்துக்குடியில நம்ம மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றோம். என்ன சொல்லினு இருக்க, நீ 12th கோட்டாச்சியே அத சொன்னியா? தேவரும் தேவேந்திரரும் அண்ணன் தம்பிகள். அதை சொல்லுவா, இவ்வளவு தூரம் வந்த தேவர் தேவேந்திரர் நாடார் செட்டியார் ஒன்று சேர்ந்து இந்த திராவிடத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதுதான். முதுகெலும்பு தெரிதுரா, முதுகெலும்பு தெரியுது. இந்த சனாதன இந்து தர்ம மாநாட்டினுடைய நோக்கம் என்ன? கருமமோ, இந்த குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியோ? நம்முடைய மாநாடு பல தீர்மானங்களை நாம் இங்கே நிறைவேற்றி இருக்கின்றோம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. இந்த தீர்மானத்துல ரொம்ப முக்கியமானது மது ஒழிப்பு, அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூல வளர்ச்சி குறைவா. பீகாரி பானிபூரி வாய என்ன பீடா வாய என்னமோ எல்லாம் சொல்லி அவங்கள திட்டினாங்க. அவங்க எல்லாம் வெளியேற ஆரம்பிச்ச உடனே உடனே போய் இல்ல இல்ல தமிழ்நாடு பாதுகாப்பான இடம் இப்ப திரும்பி கூப்பிடுறாங்க. உண்மையில் இந்த வெறுப்புணர்வை விதைத்தவர்கள் யார்? நீயே சொல்லு. இவனும் இக்கோல மைண்டம் பண்றானே. ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு, எத்தனை காலத்துக்கு இந்த இந்துக்கள் தலையில நீங்க மிளகாய் அரைத்துக் கொண்டிருப்பீர்கள், ஏமாற்றிக் கொண்டிருப்பீர்கள்? அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. அட திமுகலயே அவர் எம்எல்ஏ, அதிமுகலயே அவர் எம்எல்ஏ, யார வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அதை விடுங்க, அது அவங்க திறமையை பொறுத்தது. நீங்க பாருங்க, இப்ப அதிமுக அந்த அமைச்சர்கள் 9 பேர் இன்னைக்கு திமுக அமைச்சரா இருக்கான். ஏல ஜெயிக்கிற கட்சியில சேர்ந்திருக்க நீயே, உனக்கு ஒன்னும் வராது. இவங்க எல்லாம் எந்த காலத்திலயும் எப்பொழுதும் ஒருபோதும் இவர்கள் பட்டியலின மக்களை ஒத்துக்கொள்பவர்கள் அல்ல. அப்புன்னா மூஞ்ச பாற பங்களா நாய் மாதிரி. பெருந்தலைவர் காமராஜர் தீண்டாமை இழிவுகளை ஒழித்தார். தீண்டாமையை வளர்த்தவங்க தான் இவங்க எல்லாம் திமுக காரங்க. டேய் முதல்ல உன் தல டிசிப்ளினா இருக்கடா, கேடா சுட்ட. ஜாதிக்கு ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அதோட கூட்டணி வச்சு அவங்கள வளர்த்தி விட்டு எல்லாம் தகராறு பண்ணி இதெல்லாம் பண்ணது திமுக காரன். நீ பார்த்த ஒரு செவனாண்டு கலப்பி விட்டதா இருக்கும்டா. தொழிற்சாலைகள் வர வேண்டும், வேலை வாய்ப்புகள் பெருக வேண்டும்,
இந்த பகுதியிலே தரமான கல்வி வேண்டும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்படி பல தீர்மானங்கள் இந்த மாநாட்டிலே எடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன மணிய மணிய பாக்குறீங்க, ரொம்ப அவசரமோ? இந்த மாநாட்டிலே நிறைய கருத்துக்கள் பேச வேண்டி இருக்கிறது. போறதுக்கு முன்னால ஒரு சுமால் கதவு சொன்னாங்க. ஆனாலும் இந்த மாநாட்டில் தொடர்ந்து நம்ம இசக்கி ராஜா பேசணும், எங்க சுவாமிஜி இருக்காரு, அவங்க ஒரு ஆசீர்வாதம் பேசணும். இப்படியே போய்க்கிட்டு என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இந்த ராகுல் வந்துங்க சாவர்க்கரை இழிவுபடுத்தி பேசுறான், மன்னிப்பு கேட்டாங்கிறான். ராகுல் சாவர்க்கரை, சாவர்க்கருங்கிற பேரை சொன்னா போதும், அவன் மட்டும் என் கல்ல மாட்ல வெட்டாம விட மாட்டேன். இன்னைக்கும் பிரிட்டிஷ்காரன் நடுங்குறான், இன்னைக்கும் நடுங்குறான். நாங்கெல்லாம் அந்தமான் போயிருந்தோம், நமக்கு கிடைக்க போற வரவேற்பு இருக்குத, பிரம்மாண்டமா இருக்க போகுது. அந்த ஜெயில போய் ஒரு நாள் ராகுல வைக்கணும், அந்த அந்தமான் ஜெயில ஒரு நாள், ஒரு மணி நேரம் இருந்தாலே போதும். யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருங்க? எப்பேற்பட்ட தலைவர் சாவர்க்கர், நினைச்சு பார்த்திருப்பியாடா நீ? ஒன்னத்தான் உங்க பரம்பரையில நீங்கெல்லாம் இருந்த ஜெயில் வேற, அந்த மாநில சாவர்க்கர் இருந்த ஜெயில் வேற. காலா பாணி முத்துராமலிங்க தேவர் அவருடைய வீட்டிலேயே சாவர்க்கர் படத்தை வைத்து வழிபட்டார். ஏண்டா சாவர்க்கர் மன்னிப்பு கேட்டார்னா முத்துராமலிங்க தேவர் வச்சிருப்பாரா? ஆமா, இப்ப எதுக்கு ஏத்த இறக்கமா பேசுற? என்ன பைத்தியம் நினைச்சு போய் அப்படி நினைப்பலாப்பா? அப்ப நீ பைத்தியம் தானே? உன் வாய் அழுகி போயிருந்தா ராகுலே, நான் உன்னை சபித்ததில்லை, உன் வாய் அழுகி போயிரு சாவர்க்கரை இழிவுபடுத்தினீன்னா சொல்ல வந்தப்பா ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இதுக்காகவே ராகுல கைது பண்ணணும், ராகுல தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கணும் சாவர்க்கரை இழிவுபடுத்தியதற்காக. நீ புடுங்குறது புறாமே தேவையில்லாதான், போய் புடுங்க போ. ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு தடை, இந்து மக்கள் கட்சி மாநாடு நடத்தக்கூடாது தடை, நீதிமன்றத்துக்கு போனா நான் அப்பீலுக்கு போவேன். ஏன் ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தக்கூடாது? ஆட்சியிலே லஞ்ச ஊழல் அரசியலுக்கு நல்லாச்சு நாயகன் மோடி. மோடியினுடைய ஆட்சியை சென்னை கோட்டையிலும் கொண்டு வருவதுதான் இந்த சனாதன இந்து தர்மமானது. அட போயா, நீ போன்ல சென்சேஷனல் நியூஸ் சொன்ன உடனே நான் என்னென்னவோ எதிர்பார்த்தேன் தெரியுமா? நீ என்னடா புச புல்லாத நியூஸ் எல்லாம் கொண்டு வர? என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.